ஜி தமிழில் ஜூனியர் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுறவங்க அர்ச்சனா. ஏற்கனவே இவங்க சன் டிவியில் காமல் டைம்னு ஒரு ப்ரோக்ராமை சிட்டி பாபுவும் இவங்களும் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகி காமல் டைம் அர்ச்சனான்னு எல்லோரும் கூப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் டிவிலேருந்து விலகி ஜி தமிழில் ஜாயின் பண்ணி அதில் சில ப்ரோக்ராம்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சீதமில்ல ஃபேமஸான ஜூனியர் சூப்பர் சிங்கரில் தொடங்கி சரிகமப்பா சீசன் 1, சரிகமப்பா ஜூனியர் சீசன் 2 வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க தொகுத்து வழங்குறதுல. இப்போ ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற சீரியலுக்கெல்லாம் ஒரு விருது வழங்குற விழா நடக்க போதுங்க. அதுதான் ஜீ தமிழ் குடும்ப விருது விழா. இதில் தாங்க அம்மா பொண்ணுன்னு அர்ச்சனாவும் அவங்க டாட்டரும் தொகுத்து வழங்க போகிறாங்க. அதில் அர்ச்சனாவோட பொண்ணு செம்ம க்யூட்டாகவும் செம்மையாக இருக்காங்க. அவங்க தான் ஆங்கர் பண்ண போகிறாங்க. அவங்க ஆங்கர் பண்ணுற விதத்தை பார்த்திங்களா, அவங்க பேசுகிறத விட அவங்க கண்ணு தாங்க ரொம்ப அதிகமாக பேசுது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஆங்கர் ரெடிங்க, அம்மாவே மிஞ்சிடுவாங்க. நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று பேட்டை படத்தோட இன்னொரு போஸ்டர் வெளியிட்டு இருந்தாங்க. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் ரொம்ப யங்கான செம்ம மாசான கெட்டப்பில் இருந்தார். ஃபர்ஸ்ட் லுக் வெளியானதில் இருந்து சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தலைவரோட லுக்கை இந்நிலையில் ஒருத்தர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், ரஜினியோட நியூ பிக்சர் நியூ லுக்கர் பக்கத்தில் அதிமுகவை சேர்ந்த கேசி பழனிசாமியோட ஃபோட்டோவையும் போட்டு கலாய்ச்சி விட்டுருந்தார். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அரசியலில் அதிரடியான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர கஸ்தூரி இந்த ட்விட்டருக்கு ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. அட பாவீங்களான்னு பகிர்ந்திருந்தாங்க. இதில் செம்ம கடுப்பான ரஜினி ரசிகர்கள் கஸ்தூரியை போட்டு கிழி கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை மேடம்னு சில கருத்துக்களும் வந்துட்டு இருந்துச்சு. சில கருத்துக்களுக்கு நடிகை கஸ்தூரி ரிப்ளைவும் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே விஜய் அரசியல் பேச்சுக்கே கஸ்தூரி அவருக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில் ஒரு ட்விட்டை ரீட்வீட் பண்ணி ரசிகர்கள்கிட்ட வாங்கி கட்டிக்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குங்க.